வெல்கம் டு எய்டிஸ்ட் லேர்னிங் இன்றைக்கி நம்ம வீடியோவில் ஆடிப்பட்டம் தேடி விதைன்னு பலமொழி கேள்விப்பட்டிருப்பீங்க ஸோ வந்து நம்ம இந்த ஆடி மாதத்தில் கண்டிப்பாக வந்து ஏதாவது ஒரு விதையாவது விதைக்கணும் ஸோ அதோடய சிறப்பை வந்து இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம் ஆடியும் விவசாயமும் ஒன்றோட ஒன்று சேர்ந்தது அப்படின்னு சொல்கிறாங்க ஏன்னா வந்து ஆடி மாதத்தில் வந்து ஆன்மீக மாதமாக மட்டும் இல்லாமல் அந்த ஆடி மாதத்தில் சூரிய கதிர்களின் வெப்பம் வந்து கம்மியாக இருக்கும் இன்னொன்று காற்றோட வேகம் அதிகமாக இருக்கும் அப்பப்போ பருவமழை வர்றதுனால இந்த மாதத்தில் நம்ம என்ன பயிர்னாலும் பயிரிடலாம் இன்னொன்று இந்த ஆடி மாதத்தில் நம்ம வந்து பயிர் பண்ணுறனால நம்ம வந்து முன்னோர் காலத்தில் விவசாயத்தில் வந்து ஆடி மாதத்தில் பயிர் பண்ணும்போது அது வந்து தை மாதத்துக்கு அறுவடைக்கு ரெடியாகும் அப்போ வந்து நம்ம பொங்கல் ஃபங்க்ஷன் வந்து கொண்டாடுறோம் ஸோ அந்த மாதிரி நம்ம ஆடி மாதத்தில் என்ன பயிருன்னாலும் நம்ம இந்த மாதத்தில் விதைக்கலாம் அதில் ஆடி பட்டம்னு சொல்லுவாங்க ஆடி பட்டம் பட்டம் அப்படின்னா என்னென்னா காலநிலை அது ஆடி பட்டம் மட்டும் கிடையாது மார்கழி தை ஸோ பட்டம் அப்படிங்கிறது வந்து காலநிலையை தான் குறிக்குது இந்த ஆடி பட்டத்தில் வந்து நம்ம தானியங்கள் காய்கறி போன்ற செடியெல்லாம் நம்ம போடலாம் முக்கியமாக வந்து பூச்செடிகள் வந்து இந்த ஆடிப்பட்டத்துக்கு போட மாட்டாங்க ஏன்னா காற்றோட தன்மை வந்து வேகமாக இருக்கும் அப்போது வந்து பூக்கள் உதிர்வதற்கு வந்து சான்ஸ் இருக்குது ஸோ வந்து பெரும்பாலும் வந்து காய்கறியும் தானியங்களும் வந்து தான் போடுவாங்க இன்னொன்று நம்ம ஒவ்வொரு பட்டத்துக்கும் ஒவ்வொரு விதை விதைப்பாங்க ஆடிப்பட்டத்துக்கு வந்து மோஸ்ட்லி எல்லா காய்கறியும் விதைக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க ஆடி பட்டத்தில் விதைச்சா அடுத்த ஆடி வரையும் நம்ம வந்து ஹார்வெஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு கேள்விப்பட்டிருக்கேன் ஆனால் வந்து ஒவ்வொரு பட்டத்துக்கு ஒவ்வொரு வகையான விதைகள் வந்து விதைக்கலாம் அதில் கொஞ்சம் பார்க்கலாம் வெங்காயம் வெங்காயம் வந்து எந்தெந்த மா மதத்தில் எந்தெந்த பட்டத்தில் விதைக்கணும் அப்படின்னா வைகாசி புரட்டாசி மார்கழி ஸோ அந்த பட்டத்தில் வந்து வெங்காயம் விதைச்சோம் அப்படின்னா நல்ல செழிப்பாக வளரும் அதே மாதிரி பீக்கன் அவரை கத்திரி வெண்டை மிளகாய் இந்த மிளகாய் தக்காளி கொத்தவரை முருங்கை அந்த மாதிரி செடியெல்லாம் நம்ம எந்த எந்த ஒரு சூழ்நிலையிலையும் அந்த காலநிலையிலையும் விதைக்கலாம் ஸோ வந்து முக்கியமாக வந்து இந்த செடி செடி போடுறது வந்து நம்மளோட வந்து ஒன்று சேர்ந்தது நம்ம வீட் பறவைகள் விலங்குகள் அதெல்லாம் இயற்கையாகவே வந்து அதுக்கே தெரியாமல் அதோட எச்சம் இன்னொன்று வந்து அது வந்து மூவ் பண்ணுறம்போது அது உடம்புல ஓட்டியிருக்க அந்த விதைகள் மூலமாக வந்து அது விதைகள் எல்லாம் பரப்பி அது வந்து ஒரு புது உயிரை வந்து உருவாக்குது ஸோ அது வந்து மரமாக செடியாக உருவாக்குது ஸோ அதே மாதிரி நம்ம வந்து இதுவரையும் விதைகள் விதைக்காதவங்க கூட இந்த ஆடி மாதத்தில் வந்து ஒரு விதையாவது விதைக்கணும் ஸோ வந்து ஒரு விதையாவது விதைச்சி அந்த ஒரு விதைக்காவது உயிர் கொடுக்கணும் ஸோ இந்த ஆடி மாதத்துக்கு வந்து நம்ம என்னென்ன காய்கறி விதைப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு முதல் என்னென்ன ரெடி பண்ணணும் அப்படின்னு நெக்ஸ்ட்டு வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம் ஸோ நான் ஆடி மாதத்துக்காண்டி இப்போவே வந்து மண் மண்கலவை எல்லாமே ரெடியாக வச்சுருக்கேன் ஸோ வந்து நம்ம வந்து புதுசாக வந்து இப்போ காய்கறியெல்லாம் விதைக்க ஆரம்பிக்கலாம் ஸோ அந்த வீடியோ உங்களுக்கு டீட்டெயிலாக நெக்ஸ்ட்டு வீடியோவில் நான் போடுறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க தேங்க்யூ நீங்க இதுவரை நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா வீடியோக்கு கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே ஒரு பெல் icon வரும் இந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி நம்ம போடுற நியூ வீடியோவுக்கான notification வந்து உங்களுக்கு டிஸ்ப்ளே ஆகும்